Hi friends, in the video e-governance in Tamil Nadu is part 2 video. So part 1 paaka adavanga description la link irukku paathrunga. Idu vandu syllabus la pathina last topic ah irukku. So part 1 la vision, mission, organization structure, technology and tools ellame paathom. In the video la vandu edanoda projects, policies and recent initiatives paaka porom. So idula fourth topic ah pathina projects. இது வந்து இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட்ஸ் இவங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மெயின் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இசேவை எஸ்எஃப்டிபி பிளாக் செயின் பேக் போன் இஏஏஎஸ் இ செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் ஒன் இசேவை இதை வந்து நம்ம இசேவை மையம் சொல்லுவோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் சென்டர் போல தான் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இதை எல்லாமே பார்த்துட்டோம் இதை ரன் பண்ணுற ஏஜென்சிஸ் வந்து இந்த நேம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிஏசிசிஎஸ் விபிஆர்சி வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி நெக்ஸ்ட்டு டிஏசிடிவி நமக்கு தெரியும் ஐஃபேட் அண்ட் விஎல்இஎஸ் ஸோ கரண்ட்டாக பார்த்தா இசேவை மையம் வந்து 12,649 சென்டர்ஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட் ஒன் எஸ்எஃப்டிபி ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஹோல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கே இது வந்து ஒரு மெயின் டேட்டா சோர்ஸாக இருக்குது அதாவது ரெசிடென்ட் டேட்டாவாக இருக்குது ஸோ ஒரு ஃபேமிலினால் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட் ஃபேமிலி டேட்டாபேஸ் தான் வந்து மெயினாக இருக்குது எல்லா இதுக்கும் கனெக்டிவிட்டி தர்றதுக்கு இதனுடைய மெயின் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல இது வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது நெக்ஸ்ட் ஒன் பிளாக் செயின் பேக் போன் இதை வந்து நம்பிக்கை இணையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு இ கவர்னன்ஸ்க்கு தேவையான இந்த வெப்சைட்டை தான் மெயின்டைன் பண்ணுறது தான் இதை வந்து ட்ரஸ்ட்டு லிங்க்னு சொல்கிறாங்க இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜி டு ஜி அண்டு ஜி டு சி ஸோ நம்ம இந்த ஜிலே வந்து 4G பார்த்துருப்போம் அதில் வந்து ஜி டு ஜி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் அண்ட் கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த பிளாக் செயின் பேக் போன்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் தான் இந்த வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க பட் வந்து இது ஒரு டெக்னாலஜி போல தான் இருக்குது நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இதை ஓவராலாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இதனால் என்ன தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த நம்பிக்கை இணையம் பார்த்திங்கன்னா பாஸ் பிளாக் செயின் ஆஸ் ஏ சர்வீஸ் ப்ரொவைடராக ஒர்க் பண்ணுது நெக்ஸ்ட் ஒன் இஏஏஎஸ் ஆன்லைன் எக்ஸாமர்ஸ் சர்வீஸ் இது வந்து நம்ம இப்போ நிறைய எக்ஸாம்ஸில் பார்க்கலாம் இப்போ டிஎன்பிஆர்சியில் மோஸ்ட்லி வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம்ன்றது வரலை பட் டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு தான் வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா என்எஸ்இஐடி அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் இ செக்யூரிட்டி அதாவது இவ்வளோ ப்ராசஸ்ஸும் ரன் பண்ணுறதை வந்து செக்யூர்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃபார் தமிழ்நாடு சிஎஸ்ஏடிஎன் நெக்ஸ்ட்டு சிஇஆர்டி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஸோ இவங்க வந்து இந்த ஹேக்கர்ஸ் அதை தான் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு கரெக்டாக செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு எஸ்ஓசி செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் சிசிஎம்பி சைபர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளான் எஸ்ஏஎஃப் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஃப்ரேம் ஒர்க் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும் செக்யூரிட்டின்றது எதுக்காக யார் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறா இதெல்லாம் வந்து ஜென்ரலாக தெரியும் பட் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து லேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயமாக தான் இருக்கணும் சிஎஸ்சி சிஇஆர்டி இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் இதுதான் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடியது ஸோ நம்ம ஃபோர்த்து டாபிக் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது இசேவை இஏஏஎஸ் பிளாக் செயின் பேக் போன் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோட பாலிசிஸ் வந்து 2019 to 2020 இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஏஜென்சிஸ் எடுத்து நடத்துகிற பாலிசிஸ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எல்கார்ட் எல்கோசஸ் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்ஒர்க் இவங்களாம் எடுத்து நடத்துகிற பாலிசிஸ் தான் கொடுத்துருக்காங்க அதில் ரொம்ப மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்குது ஸோ எல்கோட்ன்றது நம்ம முன்னாடி ஜஸ்ட்டு பார்த்துருப்போம் எல்கோட்ன்றது என்னென்னா எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு
இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி வந்திருக்கு. இவங்களுடைய மெயின் வேலை என்னென்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது, வாங்கி வச்சுக்கிறது, வாங்கி வச்சுட்டு அது வந்து எந்தெந்த இடத்துல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இவங்களுடைய இன்னொரு வேலை என்ன பார்த்திங்கன்னா, இவங்க வாங்கி வச்சுருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் கரெக்டாக வந்து ஜோன் வைஸ் வந்து பிரித்து தருவாங்க. ஸோ இதை வந்து ஐடி செஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ஐடி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வெறும் செஸ் பார்ப்போம், எங்கெங்கே தான் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு ஏற்ற மினரல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ஜோன்ஸ் வந்து பிரிப்பாங்க, அதே மாதிரி ஐடிலேயும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 8 ஐடி செஸ் வந்து இருக்குது. இது வந்து இந்த பிளேசஸ் வந்து பார்த்துக்கோங்க, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், ஹொசூர், இதில் வந்து என்னென்ன இடம்ன்றதையும் மெயினாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ 2019-20 இவங்க மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்காட் இ மார்க்கெட், இன்னும் நிறையா பண்ணியிருக்காங்க, பட் மெயினானது பார்த்திங்கன்னா எல்காட் இ மார்க்கெட். அப்படின்னா சிங்கிள் விண்டோ ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல். நெக்ஸ்ட் ஒன், குளோபல் இன்வெஸ்டர் மீட் வந்து நடத்தியிருக்காங்க 2019. நெக்ஸ்ட் ஒன், இதுவும் 2019-20 பாலிசிஸில் தான் கொடுத்துருக்காங்க, இ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னாலே கண்டிப்பாக வந்து அங்கே கம்ப்யூட்டர், நிறைய இனோவேஷன் டெக்னாலஜி எல்லாமே இருக்கும். இதில் வந்து அனிமேஷன் பேஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2D 3D டைப்பில் தான் அனிமேஷன் டைப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே கான்செப்டை இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 6-12 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்காட் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்மா கால் சென்டர், இதனுடைய டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்துக்கோங்க. இது வந்து 2016 லான்ச் பண்ணிட்டாங்க, இது டோல் ஃப்ரீ நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்துருக்கேன், 110. நெக்ஸ்ட்டு அம்மா இ கிராமம். ஸோ அம்மா இ கிராமம்ல நிறைய டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன், டிஜிட்டல் நாலேஜ் சென்டர்ஸ். ஸோ இப்போ டெலிமெடிசன், டெலி எஜுகேஷன் அப்படி தான் என்னென்னா, இப்போ வந்து ஒரு மெயின் அத்தாரிட்டி இருப்பாங்க ஒரு வில்லேஜில், அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி இந்த மெடிசன் இதை தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இ கிராமம் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணால் அதை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பாலிசி PDFல போய் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, அதில் மெயினானதை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஒரு தடவை ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், 6th டாப்பிக்காக நம்ம வந்து ரீசெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழை ப்ரொமோட் பண்ணணுன்றதுக்காக கனி தமிழ் பேரவை என்றதும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் அங்கே தான் வந்து கொண்டு போனன்றதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, கனி தமிழ் பேரவை. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் பெருங்களஞ்சியம். ஸோ பெருங்களஞ்சியம்னாலே அதில் வந்து எல்லாமே இருக்கும், ஒரு என்சைக்ளோபீடியா போல். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு இதுனா இது, அதாவது கனி தமிழ் பேரவைனா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்காக கொண்டு வராங்க, தமிழ் பெருங்களஞ்சியம்னா ஒரு என்சைக்ளோபீடியா, இந்த மாதிரி இதுனா வாட் இஸ் வாட் ஆகுது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயினாக இந்த அப்ரிவியேஷன்ஸ், இப்போ TNEGA பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் ரன் பண்ணுறாங்க, ஸ்மார்ட்டு, சிம்பிளாக இருக்கணும், மாரல் அதாவது கரெக்டாக லாயலாக இருக்கணும், அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிவ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் இவங்களுடைய விஷன் அண்ட் மிஷனில் பார்த்தோம், பட் இவங்க வந்து இந்த ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆர் கொடுத்துட்டு என்ன அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம், அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயினான அப்ரிவியேஷன்ஸ், NKN நேஷ்னல் நாலேஜ் நெட்ஒர்க், நெக்ஸ்ட்டு TN-SWAN தமிழ்நாடு ஸ்டேட் வைடு ஏரியா நெட்ஒர்க். இவங்கெல்லாம் வந்து நெட்ஒர்க், அதாவது மல்டிப்புள் பிரான்ச்சுக்கு வந்து நெட்ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட்டு VPN வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க். நெக்ஸ்ட்டு ஒன், டான்ஃபினட் அதாவது தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதெல்லாம் எக்ஸாம் ரிலேட்டட் அப்ரிவியேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுதான் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் சர்வீஸ் டெலிவரி ரூல்ஸ் 2016. இதில் வந்து நம்ம இ கவர்னன்ஸ் டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக க்வெஸ்சன் டிஸ்கஷன், அதாவது பழைய எக்ஸாமில் தான் நமக்கு வந்து அந்தளவு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கல, 2019 நடந்ததில் தான்.
பட் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2020 கொஸ்டின் பேப்பரில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின் டிஸ்கஷனில் பார்ப்போம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.